அபி புக் ஸ்டாலில் நீங்கள் வந்து சொன்ன அறிவுரைப்படி அது வந்து ஒரு வெள்ளிக்கிழமையில் சுக்கரன் ஓரையில் நீங்கள் ஒரு டைம் கொடுத்துருந்தீங்க. அந்த டைமில் நானும் அதே சுக்கரன் ஓரையில் நைட்டு வேலைக்கு போயிட்டு வந்து அன்றைக்கி 8 to 9 அவங்கள அதை எடுத்து ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே மஞ்சள் ஒரு வெள்ளை துணியில் மஞ்சள் தண்ணி போட்டு அவங்கள நல்லா ஒரு தொடச்சி அந்த அம்மனை நானும் என் மனைவியும் சேர்ந்து மஞ்சள் குங்குமம் பூவெல்லாம் வச்சு என்னை வடக்கு பார்த்த மாதிரி ஒரு இடம் ஒதுக்கி வச்சிருந்தப்பா வீடு கட்டி அந்த இடத்துல யார் வந்து உட்கார போகிறாங்கன்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டிருந்தோம். நான் நினச்சி கூட பார்க்கல நான் அந்த இடத்துல ஒரு குரு பகவானை வைக்கலாமா இல்லை வாராகியம்மன் ஃபோட்டோ வைக்கலாமா இல்லை சாய்பாபா வைக்கலாமா, ஏன்னா இவங்களை நான் சொல்கிற ஆளுங்களாம் நான் தினம் அடிக்கடி வணங்குவேன், அவங்களை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ இப்படி நினச்சிட்டு இருக்கும்போது உங்கள் வீடியோ பார்த்துட்டு ஒரு நாள் இதே மாதிரி நீ வடக்கு பார்த்து வைக்கணும்னு ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் மகாலட்சுமி நமகன்றி சொல்கிற அந்த மந்திரம் நீங்கள் எழுதியிருக்கீங்க அதை அடிக்கடி சொல்லி தான் இது பண்ணுவேன். அந்த மாதிரி பிரதிஷ்ட நாங்கள் அந்த டைம் பார்த்து பிரதிஷ்டை பண்ணோம். அன்னைக்கு வந்து அந்த அம்மாவை அந்த பார்சல்லேருந்து பிரித்து பிரதிஷ்டை பண்ணுறோம். நான் மஞ்சள் தண்ணியில் போட்டு தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சுட்டு நெய் விளக்கு ஏற்றி நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு இனிப்பு வச்சுட்டு பூலாம் போட்டு எப்போவுமே விளக்கு ஏற்றுறதுக்கு முன்னாடி நான் மெயின் டோர் திறந்து வைப்பேன், கேட்டெல்லாம் திறந்து வைப்பேன், ஒரு ஓகே அந்த சாமிங்கெல்லாம் நம்ம உள்ளே வரட்டும் அப்படின்னு சொல்லி அது வழக்கம். அப்படி போய் கதவு திறந்து கேட்டில் திறக்கலான்ட்டு போகிறேன், கரெக்டாக எதிர்பார்க்கவே இல்லை அந்த அம்மாவை ஃபோட்டோ அந்த பார்சலில் பிரித்து ஃபோட்டோ வச்சுட்டு வெளியில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இதெல்லாம் வந்து பார்க்குறேன், ஒரு பாம்பு கரெக்டாக அது வந்து நாகப்பாம்பா, என்ன நாகப்பாம்பா எனக்கு சொல்லும் போதே இப்போ முன்னாடி உடம்புலாம் சிலுக்குதுங்க ஐயா, நாகப்பாம்பா இல்லை வந்து கட்டு விரியான ஏதோ சொல்லுவாங்க அந்த மாதிரி பாம்பா, என்ன பாம்புன்னு தெரியல, ஒரு மாதிரி ரொம்ப லென்த்தாகவும் இல்லாமல் ரொம்ப ஷார்ட்டாகவும் ஒரு ஒரு சைஸில் இருந்தது, ஆனால் அதோட உடம்புலாம் வந்து மலைப்பாம்புக்கு தோல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு, ரொம்ப அது இயல்பாக ரொம்ப அது வீட்டு வாசல்லேருந்து அப்படியே ரோட்டில் அப்படியே போயிட்டு இருக்குது, எங்கள் வீட்டு பக்கத்தில் மேலே காலியாக இருக்கும், எதிர்க்கலாம் கொஞ்சம் காலியாக இருக்கும், கொஞ்சம் செடிங்களாக இருக்கும் அந்த பகுதியில் அப்படியே இருந்துச்சு. சரி ஓகே நல்ல ஒரு இதுவாக இருக்குது, ஏதோ ஒரு எனக்கு ஏதோ அதை பார்க்க ஒரு தெய்வம் வந்த மாதிரி ஒரு சித்தர் வடிவத்தில் அந்த பாம்பு வந்ததுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் நான் அதை பார்த்தேன். ஓகே எங்கள் மனைவிட்டே கூப்பிட்டு காமிச்சவங்க பாருங்க அப்படி பாருங்க ரொம்ப அசால்ட்டாக ரோட்டில் போயிட்டுருக்குது, அது எங்கள் வீட்டு வாசல்லேருந்து அப்படி ரோடு நோக்கி அப்படி போயிட்டு இருக்கு, பக்கத்து மேனே காலி மேனே அந்த மேனையை நோக்கி அப்படி போயிட்டுருக்கு. அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், விளக்கு ஏற்றிட்டு ஐயா ஆனால் அந்த குங்கும அச்சனை தான் நான் இதுவரையும் பண்ணவே இல்லையா, பண்ணாமல் அன்றைக்கி ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இந்த நீங்கள் சொன்னது எல்லாமே அந்த நேரம் வச்சு அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணது, இன்றைக்கி வரையும் டெய்லியுமே நாங்கள் வீட்டில் பூஜை பண்ணுவோம், முனீஸ்வரர் வந்து குலதெய்வம் முனீஸ்வரர் அவரை நினச்சி பூஜை பண்ணுவோம், டெய்லியுமே பூஜை பண்ணுவோம், ஏதாவது ஒரு பூ போட்டு விளக்கு ஏற்றி நெய்வேத்தியம் வச்சு பூஜை பண்ணுவோம். அப்போது வந்து இந்த அம்மாவுக்கும் அந்த ஆர்த்தியை நான் காமிப்பேன், அதனால் வந்து அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண அந்த நெய் விளக்கு தினந்தோறும் நெய் விளக்கு மறக்காமல் வடக்கு பார்த்து அந்த அம்மா ஃபோட்டோ அங்கே வந்து உட்காந்துருக்காங்க விளக்கு ஏற்றி வச்சுட்டு இருக்கேன், அது வந்து டெய்லி வந்து வழிபட்டுருக்கோம். இது வந்து ஒரு நல்ல அந்த அந்த அதில் போட்டிருக்க அந்த மந்திரத்தை ஓம் ஸ்ரீம் ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் மகாலட்சுமி நமக்கு சொல்லுவேன், ஆர்த்தி காமிப்போம், சாமி கும்பிடுவோம், இது வந்து எப்படியும் வழக்கமாக நடந்துகிட்டே தான் இருக்குது. வெள்ளிக்கிழமை ஸ்பெஷலாக அவங்களுக்கு ஒரு ஃப்ரூட்ஸோ இனிப்போ வச்சு வச்சு வணங்குறது வழக்கம். கடந்த வெள்ளிக்கிழமை ஒரு அதிசயம் நடந்தது, அது சொல்ல தான் இவ்வளோ ஆர்வமாக இவ்வளோ நீண்டு நான் போயிட்டுருக்கேன், எனக்கு இப்போ சொல்லும் போதே உடம்புலாம் ஒரு மாதிரி சிலுக்குது, ஏதோ ஒரு 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 பயம் கலந்த உணர்வோடு நான் சொல்லிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் பதட்டமாகவே நான் சொல்கிறேன். நான் முதல் முதல் நான் இப்போ தான் உங்ககிட்ட பேசுறதுனால என்ன நடந்தது, நான் எனக்கு நான் ஷிஃப்ட் மாறி மாறி வருவேன், டே ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட் வருவேன், நான் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வரதுக்கு மணி 1:30 ஆகிடும், அப்படிலாம் கை கால் மூஞ்செல்லாம் கழுவிட்டு ஏதாவது ஒரு ஏதாவது சாமி விஷயமா பாட்டு ஏதாவது கேட்டுட்டு படுக்கிறது வழக்கமாயிடும். அப்படி அந்த மாதிரி டைம் ஒரு நேற்று வெள்ளிக்கிழமை விடிய காலையில் 2:30, 2:30, 3 கிட்ட நெருங்கிடுச்சு. ஓகே நான் சோஃபா விட்டு எழுந்துக்கும் போதே அந்த அம்மா படம் எனக்கு தெரியும், ஹாலில் பூஜை ரூம் ஹாலில் தெரியும், நான் வந்து அப்படியே அவங்க கண்ணில் பார்த்துட்டு ஓகேம்மா நாளைக்கு நல்ல பொழுதாக விடணும், எல்லா உங்களால் படைக்கப்பட்ட அனைத்து ஜீவன்களும் ஆத்மாக்களும் ஆரோக்கியமாக நிம்மதியாக தூங்கணும், நாளைக்கு எல்லாருக்கும் நல்ல பொழுதாக விடணும்ன்ட்டு வேண்டிட்டு போய் படுப்பேன். அப்படி எழுந்து அந்த அம்மாவை பார்க்கும்போது தொடர்ந்து அவங்க கண்ணை திடீர்னு எதுக்கோ தோணுச்சு எனக்கு, இங்கேருந்தே ஹாலில் நின்றுக்கிட்டே பூஜை ரூமில் அவங்க வடக்கு பார்த்துருக்க ஃபோட்டோவை கண்ணை உத்து பார்க்குறேன், அந்த ரெண்டு கண் விழியும் தொடர்ந்து எப்பவுமே அவ்வளோ உத்து பார்த்ததில்ல, அன்றைக்கி நான் உத்து பார்த்தா ரெண்டு ஃபோட்டோவில் இருக்க கண் விழி இந்த பக்கம் லெஃப்ட் ரைட்டு அப்படியே மூவ் ஆகுது, ஒரு நிமிஷம் இப்போ உடம்பு சிலுக்குதுங்க ஐயா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, அப்படியே அங்கேருந்து அந்த அம்மா கிட்டேருந்து ஒரு ரேஸ் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு, கொஞ்ச நேரத்தில் அப்படியே நான் நிற்கிறத சுற்றி ஒரு புகை மூட்டமாக உருவாயிடுச்சு, ஒரு 2 ஒரு மாதிரி அந்த ஒரு ஒரு கடவுள் அந்த ஃபோட்டோலேருந்து ஒரு ஒரு பயங்கரமான ஒரு வைப்ரேஷனோ ஒரு ரேஸு ஒரு ஒரு ஆசீர்வாதத்தை நான் அப்படியே உணர்ந்தையா சுற்றி அப்படியே ஏதோ ஒரு புகை மூட்டத்தில் நான் நடுவில் நிற்கிற மாதிரி இருந்தது, ஒரு 2 நீடிச்சுது, அதுக்கப்புறமா அப்படியே நான் இயல்பு தன்மைக்கு நானும் வந்துட்டேன், அப்படியே அந்த இடம்லாம் வந்து அந்த புகை மூட்டெல்லாம் கலைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து
இப்போதான் என் முந்தா நேற்று போன வெள்ளிக்கிழமை காலை விடிய காலையில் நான் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு தூங்க போகிறதுக்கு 3 மணிக்கு முன்னாடி அந்த அம்மாவை பார்த்துட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி அது நடந்தது. மறுநாள் என் மனைவிக்கிட்டே சொன்னால் நம்ம வீட்டில் இந்த அம்மா நிறைஞ்சிருக்காங்க நிலச்சி இருக்கிறாங்கன்றத நல்லா உறுதியாச்சு. அந்த ஆசீர்வாதம் என்னால் நல்லா உணர முடிஞ்சுதுங்கய்யா. இதை உங்ககிட்ட பகிரணும்னு ஆசைப்பட்டேன். இது மெயினாக நீங்கள் சொல்லி உங்கள் பதிவு மூலிமா வாங்கின ஃபோட்டோ. எங்கேயோ இருக்கிற நான் உங்கள் பதிவை பார்க்கணும்னு இருந்திருக்குது. அந்த ஃபோட்டோவை நான் ஆர்டர் பண்ணணும்னு இருக்குது. அந்த அம்மா இந்த இடத்துல வந்து உட்காரணும்னு இருக்குது. நான் இவ்வளோ நாளாக அது நெய் விளக்கு ஏற்றி அவங்கள ஆத்மார்த்தமாக வழிபாட்டுதுன்னு பலனாக அந்த அம்மா எனக்கு போன வெள்ளிக்கிழமை காலை விடிய காலையில் அப்படி ஒரு காட்சியை கொடுத்தாங்க. நான் என் வயசு இப்போ 40 ஆகுதுங்கய்யா. பிறந்ததுலேருந்து இந்த மாதிரி எனக்கு சாமி பக்தி இதெல்லாம் உண்டு. நிறைய விஷயத்தை நான் உணர்ந்திருக்கேன், பிரபஞ்சம் மூலிமா நிறைய உணர்ந்திருக்கேன். ஆனால் ஒரு சாமி படத்தில் சினிமாவில் பார்க்குற விஷயத்தை எனக்கு அப்படியே லைவாக எங்கள் வீட்டில் நடந்ததை நினச்சி ரொம்ப ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு முழு காரணமாக மூல காரணமாக இருந்த உங்களை இப்போ நான் எங்கேயோ நீங்கள் இருக்கீங்க, நான் எங்கேயோ இருக்கிறேன். ஆனால் உங்கள் பாதம் தொட்டு வணங்குறதா நான் நினைக்கிறேங்கய்யா. நன்றி நன்றி நன்றி, கோடான கோடி நன்றி. ஓகேங்க, இந்த வாய்ப்பு இந்த கண்டிப்பாக இந்த பதிவு நீங்கள் கேட்பீங்கன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக ஒரு நாள் எனக்கு வாய்ப்பு இருந்தால் எனக்கும் என் மனைவிக்கும் சேர்ந்து உங்களுக்கு வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்றோம். கண்டிப்பாக நடக்கணும். நன்றிங்கய்யா. இறைவனுக்கு நன்றி, பிரபஞ்சத்துக்கு நன்றி. ஓகேங்க, அம்மாவுக்கும் என்னோட அன்பான நன்றியை தெரிவிச்சேன்னு சொல்லுங்கய்யா அம்மாவுக்கு. நன்றிங்கய்யா.